வணக்கம் பங்களாதேஷில் நடக்கும் வன்முறைகள் மனிதாபிமானமற்ற செயல்களெல்லாம் ஏற்கத்தக்கவை அல்ல என்பதில் மாற்று கருத்தில்லை அதே நேரம் பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் ஒருவேளை இந்தியாவிற்கு சாதகமாக அமையலாம் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் அது குறித்து சற்று ஆழமாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும் இந்தியாவின் ஆதிக்கம் நிலவக்கூடிய ஒரு பகுதியாகும் உலகிலேயே மிகப்பெரிய விரிகுடாவான வங்காள விரிகுடா கடல் பகுதி சுமார் இருபத்தாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு பரந்த பகுதியாகும் வங்காள விரிகுடா உலக அளவில் நடக்கும் மீன்பிடியில் முப்பத்து ஐந்து சதவிகிதம் வங்காள தான் நடைபெறுகிறது இங்கு மிக முக்கியமான சக்தியாக இந்தியாதான் உள்ளது இந்த வரைபடத்தை பாருங்கள் அதில் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளன அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இங்கு இந்தியாவிற்கு மிகப்பெரிய அனுகூலமாக உள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சுற்றியுள்ள கடல் பகுதிகளும் இந்தியாவின் அதிகார வரம்பிற்குள் வருகின்றன அதனால் வங்காள விரிகுடாவின் பெரும் பகுதி இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளதென்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் பின்னர் எஞ்சியதில் சிறிது வங்கதேசத்திற்கும் சிறிய பகுதி மியான்மருக்கும் என்று மீதமுள்ள பகுதிகள் பங்கு வைக்கப்பட்டுள்ளன வங்காள விரிகுடா உலக வர்த்தகத்தில் மிக முக்கியமான பகுதியாக உள்ளது வங்காள விரிகுடா தென்சீன கடலோடு இணையும் இடத்தில்தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மலாக்கா நீரிணை உள்ளது உலக வர்த்தகத்தில் பெரும்பகுதி சரக்கு பெட்டகங்கள் சீனாவிற்கு எண்ணெய் சங்கர்கள் எல்லாம் இந்த மலாக்கா ஜலசந்தி வழியாகத்தான் செல்கின்றன எனவே வங்காள விரிகுடா வர்த்தகத்தின் அடிப்படையில் மிகவும் முக்கியமானதாகும் அங்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இந்தியாவின் கட்டுப்பாடு மிக மிக முக்கியமாகும் எனவேதான் வங்கக்கடலில் தமது செல்வாக்கை உருவாக்க சீனா நீண்ட காலமாக முயற்சித்து வருகிறது அதற்காகத்தான் சீனா வங்கதேசம் மியான்மர் போன்ற நாடுகளுடன் நெருங்க முயற்சிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஷேக் ஹசீனாவுடன் சீனா ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது வங்கதேசத்திற்கு நீர்மூழ்கி கப்பல் தளம் அமைத்துக் கொடுப்பது என்ற ஒரு ஒப்பந்தமாக இருந்தது அது அதன் ஒரு பகுதியாக வங்கதேசத்தின் சிட்டகங்கில் உள்ள காக்ஸ் பஜார் என்ற பகுதியில் ஒரு நீர்மூழ்கி கப்பல் தளம் அமைக்க உடன்படிக்கை ஏற்பட்டது இரண்டாயிரத்து அவர்கள் அது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் அதன்படி ஏறக்குறைய ஆறு நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் எட்டு கடற்படை கப்பல்கள் ஒரே நேரத்தில் நிறுத்தப்படுவதற்கான பேர்திங் வசதிகளும் அங்கு தயாராகி வருகின்றன அந்த ஒப்பந்தத்தின் பகுதியாக எதிர்காலத்தில் அந்த தளத்தை சீன கப்பல்கள் அணுகவும் நிறுத்தவும் கூடிய அனுமதி அளிக்கப்படுகிறது கப்பல் என்று சொல்லும்போது அதில் நேர்மொழிய கப்பல்களும் அடங்கும் என்பதை நிராகரிக்க முடியாது அது அந்த பகுதியில் இந்தியா உட்பட உள்ள நாடுகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்ற ஒரு சிக்கல் உள்ளது ஆனால் ஷேக் ஹசீனாவின் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அவர் இந்தியா சீனா ஆகிய இரு சக்திகளுக்கு இடையிலான உறவை சமநிலைப்படுத்தவே முயன்றவராவார் அதற்காக அவரை நாம் குறை சொல்ல முடியாது காரணம் சீனாவின் செல்வாக்கை நாடும் புறக்கணிக்க முடியாது இன்றைய நிலையில் குறிப்பாக வர்த்தகத்துறையில் துறையில் சீனாவின் செல்வாக்கு மறுக்க முடியாத ஒன்றாகும் இரண்டாவது சீனா ஆயுத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு நாடாகவும் உட்கட்டமைப்பு துறையில் முன்னணியில் உள்ள ஒரு நாடாகவும் உள்ளது இந்தியா எல்லா நாடுகளுக்கும் ஆயுதங்களை வழங்காது இந்திய தொழில்நுட்பங்களை அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுக்க முடியாது அதற்கு பல வரம்புகள் உள்ளன இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து சிந்திக்க வேண்டும் அப்படியாகும் போது பங்களாதேஷ் இயல்பாகவே மற்ற வழிகளை தேட வேண்டிய நிலை அந்த வகையில் வங்கதேசம் சீனாவுடன் வர்த்தகம் செய்வதிலோ அல்லது ராணுவ தளவாடங்களை வாங்குவதிலோ இந்தியாவிற்கு பெரிய பிரச்சனை ஏதும் இல்லை இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாத வரையில் அதை இந்தியா பொருட்படுத்தாது உட்கட்டமைப்பு உட்பட உள்ள விஷயங்களில் சீனா வங்கதேசத்திற்கு உதவிகள் செய்தாலும் ஓரளவு வரை இந்தியா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது காரணம் இந்திய நலன்களுக்கு எதிராக செல்ல மாட்டார் என்பதாகவும் இந்தியாவின் மதிப்பீடு இப்போது அவருக்கு அங்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது அவர் வேண்டுமானால் சீனாவிற்கு சென்றிருக்கலாம் அல்லது அரபு நாடுகளுக்கோ வேறு முஸ்லிம் நாடுகளுக்கோ சென்றிருக்கலாம் ஆனால் அவர் செல்லவில்லை ஒருவேளை அவர்கள் அனுமதிக்காமல் இருந்திருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர் இந்தியாவை நம்பித்தான் வந்துள்ளார் எனவே ஒரு காலத்தில் தமக்கு அடைக்கலம் கொடுத்த நாட்டிற்கு அவர் எப்போதும் நன்றி உள்ளவராகவும் கடன் பெற்றவராகவும் இருந்திருக்கிறார் என்பதுதான் அதன் பொருளாகும் எனவே அவர் தங்கள் மண்ணை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்த சீனாவையோ அல்லது வேறு எந்த நாட்டையோ அனுமதிக்க மாட்டார் என்று நம்பலாம் ஆனால் இங்கு மேற்குறிப்பிட்ட செயின் மார்ட்டின் தீவின் மீது அமெரிக்கா எப்போதுமே ஒரு கண் வைத்திருந்தது இரண்டாயிரத்து மூன்றில் அது குறித்து பேச்சு எழுந்தபோது தங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்று கூறியிருந்தார் அமெரிக்கா பிரதிநிதி அதிலிருந்தே இன்றோ நேற்றோ தொடங்கியதல்ல இந்த செயின் மார்டின் தீவின் மீதுள்ள அமெரிக்காவின் ஆர்வம் என்பதை புரிந்து கொள்ளலாம் மூன்றில் வங்கக்கடலில் ஒரு இராணுவ தளம் அமைக்கும் எண்ணம் இல்லை என்று அவர்கள் கூறியிருந்த நிலையில் பின்னரும் அவர்கள் அது தொடர்பாக தம்மை அணுகியதாக ஷேக் ஹசீனா கூறியிருந்தார் மியான்மர் எல்லையில் இருந்து வெறும் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் செயின்ட் மார்டின் தீவு அமைந்திருப்பதே அமெரிக்கா அங்கு ஆர்வம் காட்டுவதற்கு முக்கிய காரணமாகும் இரண்டாவது சீனாவின் செல்வாக்குதான் எனவே அந்த தீவில் ஒரு தளம் அமைத்தால் சீனாவை கண்காணிக்கவும் மியான்மர் பிரச்சனைகளில் தலையிடவும் உதவிகரமாக இருக்கும் அது அமெரிக்காவிற்கு அந்த தீவில் அமெரிக்கா ஒரு தளத்தை அமைப்பது தற்போதைக்கு இந்தியாவிற்கு ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படவில்லை இன்று இந்தியாவிற்கு ஒரு அச்சுறுத்தல் அல்ல எனும் அதே நேரம் சீனாவிற்கு நிச்சயம் ஒரு அச்சுறுத்தலாகவே அது அமையும் ஆனால் சர்வதேச உறவுகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடியதாகும் ஒருவேளை அத்தகைய ஒரு தளம் அமைந்தால் அது இந்தியாவிற்கு மிக மிக அருகாமையில் அமைகிறது எந்த ஒரு நாட்டின் ஒரு இராணுவ தளமும் நமக்கு அருகாமையில் அமைவது நிச்சயம் ஒரு நல்ல விஷயம் அல்ல எதிர்காலத்தில் ஒரு பத்தோ இருபதோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு வல்லரசாக மாறி இருக்கும்போது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நிச்சயம் போட்டி நிலவும் அவ்வாறு பலமுள்ள சக்திகளாக போட்டி நிலவும் நேரத்தில் இந்தியாவிற்கு மிக அருகாமையில் ஒரு அமெரிக்க தளம் இருந்தால் அது நிச்சயம் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை திருத்த முடியாத பல விஷயங்கள் நடந்துள்ளன உதாரணமாக சித்தகாங் வங்கதேசத்திற்கு போய்விட்டது அன்று அதை விட்டுக் கொடுத்த அந்த தவறை நம்ம இப்போது திருத்த முடியாது பிரிவினை காலத்தில் நாம் அதை கேட்டிருக்க வேண்டும் அல்லது அழுத்தம் கொடுத்து பெற்றிருக்க வேண்டும் அன்று விட்டுவிட்டு இன்று அதை பற்றி பேசி என்ன பலன் உள்ளது அன்று அதை செய்தவர்களை இன்று ஆட்சியாளர்களை குறை கூறாமல் இருக்க வேண்டுமானால் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுப்பது நல்லதாக இருக்கும் சிட்டகாங் மட்டுமல்ல பிரிவினையின் போது இந்தியாவுக்கு ஏற்பட்ட பெரும் இழப்புகளில் ஒன்று இந்திய கலாச்சாரம் அதன் வேர்களை கொண்டிருந்த பகுதிகளை எல்லாம் இழந்துள்ளது என்பதுதான் உண்மை அந்த வகையில் சிந்து மாகாணம் பிரிக்கப்படாமல் போய்விட்டது சிந்து மாகாணத்தில் இந்திய கலாச்சாரத்தின் வேர்கள் ஓடிக்கிடக்கும் பகுதிகள் பாகிஸ்தானுக்கு போய்விட்டது என்பது இன்றைய தலைமுறையினரால் நம்ப முடியாததாக தெரிகிறது பிரிவினையின் போது எத்தனையோ பகுதிகள் பிரிக்கப்பட்ட நிலையில் உண்மையாகவே பிரிக்கப்பட வேண்டியிருந்த பகுதி எவ்வாறு பிரிக்கப்படாமல் போனது என்பது ஆச்சரியம்தான் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த விஷயம் விமர்சனத்திற்குள்ளாகும் அதாவது நாம் அமைதியை கடைபிடித்தால் நாம் விரும்புவது ஒருபோதும் கிடைக்காது அதற்கு ஒரு உதாரணம் தீபத்தாகும் தீபத்தில் உள்ள மக்கள் அமைதியானவர்களாகவும் சாதுக்களாகவும் இருந்தனர் எனவே சீனா அவர்களை எளிதில் அடிபணி வைத்துவிட்டது அதுபோலத்தான் யாரும் தத்துவத்தை பேசிக்கொண்டே இருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை எதிரிகள் எளிதாக வம்பு செய்வார்கள் எனவே நமக்கு தேவைப்படும் போது சக்தியை பயன்படுத்துவதும் இல்லாதபோது அமைதிக்கான நிலைப்பாட்டை எடுப்பதும் நல்லதாகும் இந்தியாவிற்கு தற்காப்புதான் சிறந்தது ஆனால் அதை சற்று வலிமையாக கடுமையாக நாம் நீண்ட காலத்திற்கு முன்பே செய்திருக்க வேண்டும் இலங்கையில் சற்று அதிக செல்வாக்கை ஏற்படுத்தி இருக்கலாம் இலங்கை நேபாளம் மியான்மர் போன்ற நாடுகளை இன்னும் கூடுதலாக நாம் செல்வாக்கிற்குள் கொண்டு வந்திருக்கலாம் கடந்த நூற்றாண்டில் அத்தகைய செயல்கள் நிறைய செய்திருக்கலாம் ஆனால் இனி அது அவ்வளவு எளிதானது அல்ல எப்படி இருந்தாலும் இன்று நாம் கடந்த காலத்தை பற்றி பேசி பலனில்லை அதே போலத்தான் அமெரிக்கா இன்று நமது நண்பன் ஆனால் நாளை நம் நண்பனாகவே இருக்கும் என்று சொல்ல முடியாது ஏற்கனவே ஒரு காணொலியில் சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டிற்கு முன்பு சீனா நமது நண்பனாக இருந்தது நேருவின் மிக நெருங்கிய நண்பராக இருந்துள்ளார் மாவோ சீனாவை இந்தியாவின் சகோதரனாக பார்க்கும் அளவுக்கு நெருக்கம் ஆனால் இன்று இரண்டு நாடுகளும் பரம எதிரிகளாக உள்ளன அப்போது இந்தியாவின் பல அணுகுமுறைகள் தவறாக இருந்துள்ளன என்பதை மறுக்க முடியாது சீனாவை நம்பியதால்தான் இன்று அக்ஷய் சின் என்று சீனா சொல்லும் லடாக்கின் பகுதிகளை இழந்துள்ளது இந்தியா ஏதேனும் ஒரு கட்டத்தில் சீனா நம்மை என்று எதிர்பார்த்து அந்த பகுதிகளில் பாதுகாப்பை அதிகப்படுத்தி எப்போது வேண்டுமானாலும் போருக்கு தயாராக இருந்திருந்தால் ஒருவேளை நாம் நமது நிலப்பகுதியை இழந்திருக்க மாட்டோம் அவ்வாறு ஏராளமான பிழைகள் ஏற்பட்டிருப்பதை வரலாற்றில் காண முடிகிறது இனி அவ்வாறு நடக்கக்கூடாது நட்பு பாராட்டுவதெல்லாம் நல்லதுதான் ஆனால் யாரையும் மூக்கின் நுனியில் உட்கார அனுமதிக்கக்கூடாது வங்காள விரிகுடாவின் வரைபடத்தை பார்த்தால் இந்தியாவின் செல்வாக்கு எந்த அளவு இருக்கிறது என்பது தெரியும் எனவே வங்காள விரிகுடாவில் ஆதிக்கம் நமது கையில் உள்ளது இந்த ஆதிக்கத்தை நாம் என் மற்றொரு நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் சீனாவோ அமெரிக்காவோ அங்கு ஒரு இராணுவ தளத்தை தொடங்கினால் அது இயல்பாகவே நமது ஆதிக்கத்தை பாதிக்கும் அல்லவா எனவே நாம் அங்கு நமது செல்வாக்கை அதிகரிக்கத்தான் வேண்டும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வலுவான வசதிகளை அமைப்பதன் மூலம் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கடற்கரை பகுதிகளில் நமது செல்வாக்கை வலுப்படுத்துவதன் மூலமும் நமது நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ரோந்து கப்பல்களை அதிக அளவில் நிறுத்துவதன் மூலமும் அந்த பிராந்தியத்தில் நமது ஆதிக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் நாடுகளின் நடமாட்டத்தை உன்னிப்பாக கண்காணிக்கும் வசதிகளை கொண்டு வர வேண்டும் இல்லையென்றால் நாம் இருக்க வேண்டிய இடத்தில் வேறொரு நாடு இருக்கும் அதை இன்று நாம் வங்காள விரிகுடா என்று அழைக்கிறோம் என்றாலும் முன்பு கலிங்கசாகர் என்று அழைக்கப்பட்டுள்ளது கலிங்கசாகர் என்று அறியப்பட்டிருந்த இந்தியாவின் ஒரு பகுதியாக வங்கதேசமே கூட இந்தியாவில் இருந்த ஒரு பகுதிதான் ஒருவேளை இந்தியாவின் இடத்தில் சீனாவாக இருந்திருந்தால் இப்போது தென்சீன கடலில் செய்வது போல் இங்குள்ள எல்லா நாடுகளுடனும் எமக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி இருக்கும் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க மரியாதைக்குரிய கோரிக்கைகளை மட்டுமே இந்தியா முன்வைத்துள்ளது பங்களாதேஷுடன் நமக்கு ஒரு சர்ச்சை இருந்தது அந்த சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட்டது பின்னர் அவ்வாறு நிலவக்கூடிய சர்ச்சைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படுத்தி நாம் கட்டுப்படுத்தும் ஒரு பிராந்தியமாகும் அது இந்தியாவுக்கு செல்வாக்கு அதிகமுள்ள பகுதியில் அமெரிக்காவும் விளையாட வேண்டாம் சீனாவும் விளையாட வேண்டாம் சீனாவை கண்காணிக்கத்தான் சீனாவிற்கு மாற்றாகத்தான் என்று சொல்லி அமெரிக்கா இப்போது இங்கு வரும் சீனா இன்று அமெரிக்காவின் போட்டியாளர் என்றால் அது நாளை யார் என்பதை சொல்ல முடியாது கணிக்க முடியாது ஒருவேளை அது இருக்கலாம் வெளிநாடுகளில் அமெரிக்காவின் தலையீடுகளை பற்றி நாம் அனைவரும் அறிவோம் எனவே அமெரிக்காவிற்கு அந்த தீவில் ராணுவ தளம் அமைக்க அனுமதி அளிக்க வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தது ஒரு நல்ல முடிவுதான் ஆனால் இப்போது வங்கதேசத்தில் நடப்பது இந்தியாவுக்கு ஓரளவுக்கு நல்லதுதான் இங்கு நடக்கும் அக்கிரம செயல்களை சொல்லவில்லை அவை கண்டிக்கத்தக்கவை என்பதில் மாற்று கருத்தில்லை இந்த சம்பவங்கள் பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்கில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று கருதலாம் காரணம் அங்கு அமெரிக்கா தலையிட்டுள்ளது என்பது இப்போது அனைவருக்கும் தெரியும் அங்கு நடந்த ஆட்சி கவிழ்ப்பு சூழ்ச்சியில் அமெரிக்கா தலையிட்டுள்ளது என்பது அனைவருக்கும் புரிந்துவிட்டது அதற்கு அவர்கள் சுட்டிக்காட்டும் முதல் காரணம் சீனாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையிலான நெருக்கமாக உள்ளது அதனால் இந்த நிகழ்வுகள் சீனா வங்கதேச உறவின் நெருக்கத்தை குறைக்க வாய்ப்புள்ளது இயற்கையாக நடக்கும் அதன் மூலம் இந்தியா மறைமுகமாக பலனடையும் அதே சமயம் வங்கதேசியர்கள் ஒரு பகுதியினருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு அமெரிக்கர்கள்தான் காரணம் என்ற கருத்தும் உள்ளது அதில் சீனாவுக்கும் பங்குண்டு என்றும் தங்கள் நாட்டில் அமெரிக்காவும் சீனாவும் தலையீடு என்றும் பங்களாதேஷ் மக்கள் மெல்ல மெல்ல உண்மையை உணர்ந்து வருவது இந்தியாவிற்கு நன்மை அளிக்கும் இப்போது அங்கு நடக்கும் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை சிறிது காலம் கடக்கும் போது என்ன நடந்தது என்பதை அங்குள்ள மக்கள் புரிந்து அதிக நேரம் ஆகாது நிச்சயம் அது இந்தியாவுக்கு நன்மை பயக்கும் இங்கு மற்றொரு மிக முக்கியமான காரணம் ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு தான் வந்துள்ளார் அதனால் இந்தியா அவருடன் தொடர்பில் இருக்கும் என்று கருதலாம் அவர் திரும்பிச் செல்லவும் மீண்டும் ஆட்சிக்கு வரவும் செய்தால் இனி இதுபோன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சிப்பார் அதாவது சீனாவை இன்னும் சிறிது தள்ளி நிறுத்தவும் இந்தியாவை அதிகம் சார்ந்திருக்கவும் வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவார் அவர் அதல்லாமல் வங்கதேசத்தில் வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான போட்டி உள்ளது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஆர்வமும் போட்டியும் உள்ளதே அது ஒரு மூன்றாவது சக்திக்கு பெரிதும் உதவக்கூடும் எனவே இந்த மோதல்களின் பின்னணியில் இந்தியாவுக்கு அத்தகைய ஒரு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பை பார்க்க முடியும் காரணம் இப்போது சீனாவுடன் நெருங்கினால் அமெரிக்கா பிரச்சனையாகிவிடும் என்பதை வங்கதேசம் உணர்ந்துள்ளது அதே நேரம் வங்கதேசத்தால் மனதளவில் அமெரிக்காவுடன் நெருங்கவும் காலகாலமாக இருந்து வரும் பெரிய இடைவெளியாகும் அது அப்படியே நெருங்கினாலும் சீனாவை வங்கதேசத்திடமிருந்து விலக்கும் என்று தெரியும் எனவே வங்கதேசத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவை சார்ந்து இருப்பதே நல்லது என்ற மதிப்பீட்டிற்கு வரவேண்டி இருக்கும் ஒரு இந்திய விரோத பிரச்சாரம் அங்கு தற்காலிகமாக வேலை செய்யலாம் ஆனால் அது என்றென்றும் நீடிக்க வாய்ப்பே இல்லை அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான சண்டையே அதற்கு ஒரு முக்கிய காரணமாகும் அவர்களுக்கு இடையேயான மோதல் ஒரு மூன்றாவது சக்தியின் பிறப்பிற்கு ஆக்கம் கூட்டும் என்பதில் சந்தேகமில்லை